டிஎம்கேல பேசுறாங்கன்னா, நான் ஐ எம் நாட் எ டிஎம்கே ஃபெலோ, பட் அவங்க செய்யறது நல்லா இருந்ததுன்னா நான் நிச்சயமாக அதை பாராட்டுவேன். நீங்க இந்த ஹிந்து இந்து டிஎம்கே வந்து ஹிந்து விரோத கட்சி நீங்க பேசுனீங்கன்னா அதெல்லாம் தமிழகத்தில் எடுபடாது என்பதை நான் மிக ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸ்ரீராம் சேஷாத்ரி, ரொம்ப ஆணித்தரமா சொல்கிறேன், திமுக மீது இந்து விரோத கட்சி என்கிற முத்திரை எடுபடாது அப்படின்னு ராம் சுப்ரமணியன் சொல்றாரு. இப்ப ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லி வந்த பிறகும், சொல்லி கொண்டிருக்கிற பிறகும் ஏன் இந்து விரோத கட்சி அப்படின்னு திமுக மேல ஒரு பார்வை வருது? அதாவது சார், இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கும் புதுசா ஒரு தப்பு பண்றவங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தான் இதுல நான் பாக்குறேன். அதாவது திமுக ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதாவது இந்து மதத்தையும் இந்து மத நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுக்கு ரத்தத்தில் ஊறி போன ஒன்று. ஓகே, அவர்கள் தலைவர்கள் செய்யும் போது, சரி இப்ப வந்து நாங்க இந்து மதத்துக்கு தவறு செய்யல அப்படின்றாங்களே, இதை வந்து ஒரு ஸ்டாலினோ இல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் என்னுடைய நண்பர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களோ, இல்ல இது மாதிரி எழிலன் கனிமொழி ஸ்டாலின் பேசினது, அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற வன்னியரசு பேசினது, ஆளூர் ஷானவாஸ் பேசினது, கலாநிதி உதயநிதி அவர்கள் பேசினது, இதெல்லாம் தப்பு, அதனால நாங்க வந்து மன்னிப்பு கேட்கிறோம் இல்ல வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் மனசுக்குள்ள இருக்கிறது வேற, இப்ப ஓட்டுக்காக செய்வது வேற. அப்படிதான் நான் தனித்தனியா தான் பாக்குறேன். இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய இது வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்து கோவில்களுக்கு சம்பிரோக்ஷணம் பண்ணாங்க, குடமுழுக்கு பண்ணாங்க அப்படின்ட்டு. இது டியூட்டி, ஒரு அரசாங்கத்தினுடைய டியூட்டி. ஏன்னா அந்த கோவில்களுடைய வருமானத்தையும் பணத்தையும் ஒரு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கோவில்கள் செய்ய வேண்டிய ஆகமி விதிகளை செய்ய வேண்டியது கடமை. அந்த கடமையை செய்யாம போறது தப்பு. அதை வந்து ஒரு பெருமையாவோ இல்லைன்னா அது ஒரு ஃபேவராவோ சொல்றது வந்துதான் மிகப்பெரிய குற்றம்னு நான் பாக்குறேன். இது இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, கலைஞர் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சு ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாரு, இந்துக்கள் திருமணத்தை பத்தி நம்ம நண்பர் அர்ஜுன் சம்பத் சொன்னாங்க, எழிலன் பேசினதை பத்தி சொன்னாங்க. எழிலன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பிராமண பசங்க நாமத்தை போட்டுட்டு காலேஜ் வருவாங்க, அங்க வந்து டவுட் கேட்பாங்க அவங்களுடைய. சோ இது வந்து ஒரு ஒரு மத நம்பிக்கையும் ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுக்கு மிக கைவந்த கலை. அதுதான் ஒரு ரெகுலரா செய்யறது. இவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசி காலேந்து அன்னியரசு அவர்கள் நான் பங்கு பெற்ற ஒரு விவாதத்திலே சொன்னாரு, இந்து மதத்தையும் இந்துத்வாவும், கவனிங்க இந்துத்வா ஒன்று இல்ல, இந்து மதத்தையும் இந்துத்வாவையும் எதிர்த்து அதை அழிப்பதை நான் கடமையாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேஸ்புக்ல கூட அதை எடுத்து போட்டிருக்கேன் நான் இந்த இதும்போது. அப்படி செய்தவர் வந்து இப்ப என்னாச்சு, அவங்க அவங்க தொகுதியில போயிட்டு கோவில்ல போய் கும்பிட்டு விவாதத்தை நான் தான் நடத்தினேன், இப்ப எனக்கு அது நினைவு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, இவத எல்லாத்தையும் சொன்னதற்கு பிறகும் தமிழக மக்கள் வந்து மறுபடியும் நீங்க சொல்லக்கூடியவர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள், காலங்காலமா சொல்லி வர குற்றச்சூடு விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து இவர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள்னா, அப்ப திரு ஸ்டாலின் சொல்றது இந்த இடத்துல உண்மையாயிருது இல்ல, அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்னு மக்கள் பிரிச்சுத்தானே பாக்குறாங்க. அப்படி ஆன்மீக வேறு அரசியல் வேறு அவரும் நினைக்கிற பட்சத்தில் எதுக்காக இந்து கோவில்களுக்கு இவ்வளவு ரூபா கொடுப்பேன் எண்ணிக்கவே இல்லாத கடந்த 50 வருட பாரம்பரியத்தில் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலையுமே அவங்க சொல்லாத விஷயத்த இப்பயே சொல்லணும். அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பிள்ளையார் சதுர்த்தி எண்ணிக்கு வந்து என் குழந்தைக்காக நான் வந்து அது மண் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டவர், எதுக்கு அதை வந்து அதை பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணவர், எதுக்கு வேல் எடுத்துட்டு வந்து நிக்கணும்? அப்போ அதனுடைய தாக்கம் இந்த இந்த தேர்தல்ல ஒரு தாக்கம் இருக்குன்றது அவங்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வேல் எடுக்காம போயிட்டோம்னா நம்ம வேலையே போயிடுமேன்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்திருக்கு. அதனாலதான் இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இல்லையா இதுக்கு ஆன்மீகத்துக்கும் அரசியலும் வேறு அப்படின்ற நிஜமாவே நம்பினாங்கன்னா ஏன் அதை பத்தி திருப்பி திருப்பி ஒரு ஒரு மேடையிலையும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு? ஏன்னா வந்து மக்கள் தான் அதை நம்புறது இல்லையே. திமுக இந்துக்களுக்கு எதிரின்றது சொல்லிட்டு வர விஷயம் தானே. என்னுடைய நினைவு சரியானதுன்னா 1996-2001 அந்த பீரியட்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியட்ல தான் இந்து அறநிலையத்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கி பல கோயில் குளங்களை சீரமைச்சாங்க அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. அந்த பீரியட்ல நாங்க செய்யாததையா மற்ற கட்சியினர் செஞ்சிருவாங்க, எங்களை போய் நீங்க எப்படி இந்து விரோதின்னு சொல்றாங்க அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க அதிக நிதி ஒதுக்கணும்னு. ஆனால் அது உண்மை இல்ல, இல்ல அவங்க அந்த ஆதாரங்களை குற்றம் அவங்க தானே சார், தேர்தல் அறிக்கையில இல்ல, இந்த கருப்பர் கூட்ட பிரச்சனை வந்தப்ப அவங்க ஒரு ஆதாரத்தோட சொன்னது. அறநிலையத்துறையிலிருந்து பல கோயில்கள்ல சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும், பல கோயில்கள்ல கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதும்,
கோயில் சொத்துக்களை எடுத்து நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பங்கு வைப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறார். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பங்கு வைப்போம் எப்படி சார் தேர்தல் அறிக்கையில இருக்கு? என்ன சார் நான் சொல்றேன், தேர்தல் அறிக்கையில ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கும் இருக்கா? 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க, கோயில் நிலங்களில் யார் குத்தகைதாரர்களாக இருக்கிறார்களோ, கோயில் நிலங்களில் யார் குடியிருக்கிறார்களோ, அந்த நிலங்களை அவர்களுக்கே பட்டா போட்டு கொடுத்து விடுவோம், ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பட்டா கொடுப்போம். அந்த வார்த்தை ஆதாரம் இருந்தா நீங்க காட்டுங்க, ஒரு இடைவேளைக்கு அப்புறம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நீங்க காட்டுங்க. அதை காட்டிட்டீங்கன்னா திரு ரவீந்திரன் பதில் சொல்லுவாரு. ஒரு சின்ன இடைவேளைக்கான நேரம், நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. திரு ரவீந்திரன் இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட பதில் வாங்குற இடைவேளைக்கு பிறகு காலத்தில் குரல் தொடரும்.